வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறத ஹரிஷ் வாய்ஸ் இன்னைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா தி செவன் டெட்லி சீன்ஸ் சீசன் டூ எபிசோட் தேர்ட்டீன் குட் பை மை டியர் தீப் ஸோ நீங்க நம்ம சேனலுக்கு போது இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ்க்கு முன்னாடி நான் ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம் எல்லாமே பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருக்கும் உங்களுக்கு டைம் கிடைச்சா போய் எல்லாமே செக் பண்ணி பாருங்க ஒரு வேலை உங்களுக்கு டைம் இல்லைனா கூட நம்ம சேனலோட பேர் வச்சுக்கோங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா நீங்க அப்புறமா நம்ம சேனலோட பேர் போட்டு இதுல இருக்கிற செக் அவுட் பண்ணுங்க சரி வளவெல்லாம் பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான கதைகளை போயிடலாம் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே கடந்த எபிசோட எல்லாத்தையுமே இப்போ ஒரு ஃபிளாஷ் பேக்கிட்ட கட்டிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மெலியதாஸ் அந்த டென் கமெண்ட்மெண்ட்ஸுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஊரை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவோட கிளப்பிப்பாங்க அண்ட் அதே சமயத்தில் இலை நீங்கள் திரும்ப பேன்கிட்டையே வந்திருப்பா பேங்க்கிட்ட வந்து அடுத்த சங்கிட்ட பேங்க் ஒன்றுமே புரியாமல் இருப்பான் ஆனால் இளைஞன் தான் திரும்ப வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க அண்ட் அதே சமயத்தில் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் இங்கே என்ன கருமத்தராக பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு இன்னொரு பக்கம் ஜெரிக்கோ வந்து கத்திகிட்டே இருக்கிறா உனக்கு தெரியாதா இலையின் திரும்ப வந்துட்டா அதை கொண்டாட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாள் அதே சமயத்தில் இவன் யார் உனக்கு ஃபஸ்ட் இவ எதுக்காக நம்மள தொலை பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலைன் வந்து இங்கே ஜெரிக்கோ அட்டாக் பண்ணுறா அதே சமயத்தில் ஏ எதுக்காக நீ அவளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற அதெல்லாம் வேணாம் இளன் ஏன்னா நீ நான் பொண்ணு ஒன்று செஞ்சுட்டோம்ல அதனால நம்ம எதுவுமே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிகிட்டே இருக்கிறான் ஆனா அதையுமே மீறி எலைன் பாத்தீங்கன்னா ஜெரிகாவ அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறா உனக்கு என்ன எலன் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேன் ரொம்ப அக்கறையாக கேட்டுகிட்டே இருக்கிறான் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது நீ அவளுக்காக தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேனுக்கு வந்து ஒரு போடு போடுற பாருங்க ரத்தம் தெரியுது நான் அண்டர்வேல் நிறைய பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அதாவது டெட்வேர்டிலேருந்து நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுறதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கிறீங்க அதை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீ எப்போ பார்த்தாலுமே தான் இருக்கிற நீ அவ கூட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு நேரம் இருக்குது தெரியுமா நான் செத்ததுக்கப்புறம் நீ தனியார் பண்ண எவ்வளோ கஸ்டமர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எலையன் அழுதுகிட்டே இருக்கிறா எலைன் என்னாச்சு உனக்கு ஏன் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் தான் திரும்ப போட்டே கிடச்சிட்டேன்ல இதுக்கு மட்டும் எதுவுமே பண்ண தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு போடு போட்டு பார்த்தீங்கன்னா பேன் அந்த இடத்துல படுக்க போட்ட இலையினே ஜெரிக்கோ பின்னாடி வந்துட்டு இங்கே லைன் அட்டாக் பண்ண வந்துகிட்டே இருக்கிறா நீ யாருக்காவது பிடிச்சவங்களே இந்த மாதிரி அட்டாக் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ வந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவன் உன்னை காப்பாற்றிடக்கூடாதுங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் அவனை அப்படி அடிச்சுட்டு இருக்கிறேன் அடுத்து உன்னை தான் வந்து கொல்ல போகிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ கிட்டே இலையன் ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்கிறா ஏ ஜெரிக்கோ அவன் மேலே வந்து முதல்ல எந்திரி இலையனை வேற யாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம எதுவுமே அவ்வளோ பண்ணக்கூடாது அப்படின்னு பேன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் நெஜபுலமே நீ அவனை லவ் பண்ணுறே என்ன நான் தான் அவனை உன்னை விட லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ பேசிகிட்டே இருக்கா இல்லை நான் தான் அவனை அதிகமாக லவ் பண்ணுறேன் நான் தான் அவனை உன்னை விட அதிகமாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே இலையனுக்கு ஜெரிக்கோவுக்கு ரெண்டு பக்கம் சண்டை வந்துருச்சு நெஜபுல நீயே சொல்லு மனசு மனசுக்கு ஒருத்தனை இப்படித்தான் பண்ணுவாங்களா அவன் காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெறும் உன்னை பற்றி ஏதாவது புராணத்தை பாடிட்டு இருக்கிறான் அவன் ஒரு நாள் கூட என்னை பற்றி பண்ணதில்ல அப்பேற்பட்டவனு நீ போய் கொல்ல போறியா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் பேனி அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாள் அதனால் அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறான் அண்ட் இதை பார்த்து நம்ம இளையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறான் எனக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறேன் எனக்கு எல்லாமே தெரியும் எனக்கு பேனை பற்றி தெரியும் நீ சொல்கிறத பற்றியும் தெரியும் நான் எதுக்காக உன்னை கொள்ளணும்னு அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஜெரிக்கவை அட்டாக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எலைன் பார்த்தீங்கன்னா தன்னோட வின் பவர் ஆக்டிவேட் பண்ணுறா யாராவது என்ன கொண்டுருங்க என்ன யாராவது ஏங்கிட்டதே காப்பாத்துங்க என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு எலைன் கத்தி எழுதுட்டுருக்கா அதே சமயத்தில் டாப்னு நம்ம பேன் பார்த்தீங்கன்னா எலைனை வந்து கட்டி பிடிச்சிருக்கா எலை நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னல நான் உயிர் பிடிச்சதுக்கப்புறம் என்னோட உடம்பு உனக்கு தான் அப்படின்னு நானே உனக்கு முழுசாக உனக்கு தான் நீ நானும் இனிமேல் ஒன்றா எப்பயாவது உலகத்தை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லலை அது ப்ராமிஸ் இப்போ நிறைவேறிச்சு பாரு இனிமேல் நீ நானும் எப்பயும் ஒன்றா தரப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான் இதை பார்க்க ஜெரிக்கோக்கு செம டென்ஷன் ஆகிட்டு இருக்குது அண்ட் அதே சமயத்தில் நீ எப்பவுமே எனக்காக தான் இருப்போம் இலைன் அப்படின்னு இங்கே பேன் இருக்கிறான் பின்னாடி யார் இருக்காங்கன்னா டென் கமென்மெண்ட்ஸில் மெலாஸ்குலாம் அப்புறம் கெலான்ண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் இங்கே இருக்கிறாங்க அப்படியேப்பா யாரா என்னோட மேஜிக்கை அவரை தாண்டி வந்துவிட்டு அங்கே போட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெலேஸ்குல சொல்லிகிட்டே இருக்கிறான் அதே சமயத்தில் இலையன் பார்த்திங்கன்னா மைக்க மட்டும் எழுதுகிட்டா ஸோ அவளை நான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து என்னோட சோல் ரிவைவல் மேஜிக் மூலமாக தான் ஒவ்வொருத்தங்களுக்கு இருக்கிற ஆக்ரோஷத்தை ஆக்டிவேட் பண்ணி தான் நான் அந்த சோலையும் இங்கே கூட்டிகிட்டு வருவேன் ஆனால் இப்போ அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஆக்ரோஷம் போனதுக்கப்புறம் அவங்க என்ன இங்கே பண்ண போறாங்க அதனால அவங்க திரும்ப செத்து போயிருவாங்க அதே சமயத்துல நம்ம இளைமே மயக்கம் விழுந்துட்டா அப்படின்னு சரி நீ தானிட்டு சொல்லிட்டே இப்போ நீங்க ரெண்டு பேருமே பண்ணதுக்காக சமதியா என்கிட்ட வாங்க போறீங்க சொல்லிட்டு பேன் பேசிட்டே இருக்கிறான் ஒரு மனுஷனுக்கு இந்த வாய் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெலன் பேசி முடிக்கிறக்குள்ளேயே ஒரு போடு போடுற மாதிரி பேன் ரெண்டு துண்டை விழுந்துட்டான் கெலன் எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மெலஸ் கொள்ள அந்த துரோகி மெலியதாஸ் எனக்கு பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்குது அதனாலதான் அந்த மேல கட்டி அப்படின்னு கேலான் பேசிட்டு இருக்கிறான் என்னது துரோகி அப்படின்னு எங்களோட கேப்டன் டீமன் கிளான் இருந்தாரா அப்படின்னு இன்னொரு பக்கம் பேன் கட்டிகிட்டு இருக்கிறா நீ அப்புறம் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கெலாட்டுக்கு ஆச்சரியமும் இருக்குது என்னோட முழு பேரை கேட்க மறந்துட்டீங்களே என்னோட பேர் தான் அன்டெட் பேன் நீங்க எத்தனை தடவை என்ன கொன்னாலுமே நான் செத்து போயிருவேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் யார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் தான் மேல ஸ்கூல் ஃபெய்த் ஆஃப் த டென் கமெண்ட்மெண்ட் அண்ட் என் பேர் தான் கெலான் த ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பேச பேச நம்ம பேனோட தலையை வந்து கெலான் வெட்டிட்டான் அண்ட் அவள் எத்தனை தடவை தலை வெட்டினாலுமே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னா இவங்ககிட்ட ஏதோ ஒரு அபாரமான மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன் இவன் நம்ம குறைச்ச மதிப்பெற்கூடாது அப்படின்னு மேலே ஸ்கூலில் சொல்லிட்டு இருக்கும்போது உன்னோட அளவில் சுற்றி நான் பார்க்கறதுக்கு முன்னாடி உன்னை அட்டாக் பண்ணிட்டேன் என்ன மனுஷன் வேணா ஒரே ஒரு அடி திருப்பி அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு எலான் பேனோட பவர் செக் பண்றதுக்காக ஒரு தடவை அடிச்சுக்க அப்படின்னு ஒரு பர்மிஷன் கொடுக்குறான் டே கெலான் இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறனால தான் நீ அவங்ககிட்டே போய் சாக போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ் சொல்லிட்டு இருக்கிறான் பரவாயில்ல இவனும் எந்த அளவுக்கு சக்தி வந்தவனு நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கெலான் ஒரு வாய்ப்பு கொடுக்குறான் ஸோ ஹண்டர் ஃபெஸ்ட் அப்படிங்க ஒரு பவரை பயன்படுத்தி பேனா இருக்கிற எல்லா ஜீவராசியோட பாதி உயிரை பாத்தீங்கன்னா அப்படியே உரிஞ்சு எடுத்துட்டேன் ஆக்சுவலி அவங்களோட பவர் மட்டும் தான் உறிஞ்சி எடுத்துட்டான் உறிஞ்சி அடுத்த செகண்டை இங்க கெலண்ட்டு வந்து ஒரு குத்து விட்றான் பாருங்க அடுத்த செகண்டை கெலாண்ட் வந்து பறக்கிறான் என்னது இவனோட சக்தி இந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குது அது மட்டும் இல்லாமல் என்ன எப்படி போட்டு புரட்டி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கெலாண்டுக்கு ஆசியமாக இருக்குது கைகள் எல்லாமே உதருது என்னாச்சு ரெண்டு பேரும் இன்னும் ரொம்பவே குதச்சி மறுத்துப்பிட்டீங்க ஆனால் இப்போ என்ன ரெண்டு பேரும் ஒத்தைக்கு கொத்த சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுகிட்டே இருக்கிறான் ஆக்சுவலி உங்களோட பவர் வந்து பாதி நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபிசிக்கல் அபிலிட்டிஸ் உங்களோட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டே இருக்கிறான் உனக்கு எவ்வளோ தைரியண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெலன் பேசிக்கிட்டே இருக்கும்போது கெலாண்டை பார்த்தீங்கன்னா பேன் போட்டு புரட்டி எடுத்துட்டா அண்ட் அதே சமயத்தில் அப்படின்னா சரி உங்களோட குறிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே சீக்கிரமே செத்துறாதீங்க ஏன்னா அப்போ நான் வேட்டையாடுறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னு பேன் பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் பேன் எனக்கு உன்னை பார்த்து ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது உன்னாலும் மற்றவங்களோட ஃபிசிக்கல் அபிலிட்டிஸை கொஞ்சம் உரிய முடியும்னா அதை உண்மையை நீ பாதி அளவு கூறிகிற முழுசாக உறிஞ்சிக்கலாம்ல அப்படின்னு எனக்கு அதோட ஆன்சர் தெரிஞ்சிச்சு ஏன்னா உன்னால மற்றவங்களோட பவரம் ஃபுல்லாக உரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெலாஸ்குள்ள கக்கூன் ஆஃப் டார்க்னஸ் அப்படின்னா அவளோட மேஜிக்குள்ள பேனிங் அவங்க கொண்டு வந்துட்டா உனக்கு ஒன்று தெரியுமா மனுஷங்களோட ஆத்மாலாம் ரொம்பவே வீக்காக இருக்கும் அவங்க எந்த அளவுக்கு அவங்க கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களோட எமோஷன்ஸுமே அவங்களோட ஹார்ட்டோட கனெக்ட் ஆயிருக்கும் அண்ட் அந்த எமோஷன்ஸ் ரொம்பவே வீக்கானது அண்ட் அவங்க எப்பெல்லாம் அவங்களோட நம்பிக்கையை வந்து இழக்கிறாங்களோ அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு ரொம்பவே பிரச்சனையே முடியும் ஸோ அதனால தான் என் மேஜிக்லேருந்து ரீன்கர்னேட் வந்தவங்க யாராவது அவங்களோட நம்பிக்கையை இழந்தாங்கன்னா அவங்களோட கண்ணு அதே சமயத்தில் பறி போயிடும் ஆனால் அந்த சமயத்தில் உன்னோட காதலி இலையின் திரும்ப வந்தப்போ எவ்வளோ முழு மனசோட ஏற்றுக்கிட்டே அதனால தான் கண் இன்னும் வெடிக்காமல் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் உன்னோட உடம்பு விட்டு போச்சுன்னா என்னவும் தெரியுமில்ல உடம்பு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கக்கன் ஆஃப் டார்க்னஸ் வந்து பேனை வெளியே கொண்டு வந்துட்டு பேனோட ஆத்மாவை பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிட்டா அண்ட் நம்ம பேனோட ஆத்மாவும் பார்த்தீங்கன்னா தன்னோட உடம்பு விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த இடத்துல மேலே பேனோட ஆத்மா வந்து பிடிச்சிட்டா இந்த இடத்துல அவனுக்கு நிறையா ஃப்ளாஷ்பேக் மாதிரி வந்துட்டு இருக்குது ஸோ பேன் எப்படி எதுவும் உயிர்வாழை அப்படின்னு சொல்லிட்டு கிங் எலைன் ஹாக் எல்லாருமே பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் உன் ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசியிருப்பால சீசன் உள்ள அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது ஸோ கேப்டன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் லலிவாஸ்க்கு பேனுக்கு எதுவும் பிரச்சனை அப்படிங்கிறத அவனால உணர முடியுது ஆனா மெலஸ்குள்ள பாத்தீங்கன்னா இங்க பேனோட ஆத்மா உரியதுக்காக ரொம்பவே காத்துட்டு இருக்கிறா பேனுக்கு எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எலைன் அறத்து ஊக்கத்தில் இருந்துச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கா ஆனா அந்த கேப்பில் தப்பிச்சு போயிட்டு இருந்த நம்ம பேனோட ஆத்மாவை பிடிச்சி கெலன் வந்து வாயில போட்டுட்டான் இதை கண்ணால பார்த்த எலைன் பார்த்தீங்கன்னா கதை கதையில் அழுகிற தன்னோட காதல என்னமே நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு அதே சமயத்தில் ஜெரிக்க உக்க ஆசிரியமா இருக்குது பேன் தயவு செஞ்சு எழுந்துடுறான் நீ உன்னால சாக முடியாதுல்ல நீ எப்படி திரும்ப செத்த நீ மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்க பிச்சுட்டு இருக்கிறா ஹே கெலன் அவள் என்னோட சாப்பாடு நீ எதுக்காக அவனோட சாப்பாடு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு மெலஸ்களவுக்கும் இந்த இடத்துல கெலனுக்கு சண்டை வருது நான் உன்னை நான் சும்மா ஆகுன உன்னை குழந்த மாதிரி தூக்கி வளர்த்துட்டு இருக்கிறேன்ல அதுக்கு நீ இதுதான் மரியாதை கொடுக்குறியா ஃபஸ்ட்டு நான் தானே அந்த ஆத்மா எடுத்தேன் அப்படின்னா எனக்கு தான் அது சொந்தம் அப்படின்னு மேலே சொல்ல பேசிகிட்டே இருக்கும்போது எதுவாக இருந்தால் என்ன யாரும் முந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் படையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேலன் பேசிகிட்டே இருக்கிறான் பேன் நான் உன்னோட ஆத்மாவுக்காக நான் இதை போராடியாக ஆகணும் நான் உனக்காக தான் இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கா அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டு ஃபாக்ஸ் ஹண்ட் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி கெலஸ்கோட ஹார்ட்டும் கெலண்டோட ஹார்ட்டும் ரெண்டுமே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பிறந்துட்டான் நம்மளோட ஒரு ஹார்ட்டை வந்து அவன் எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரெண்டு பேருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இவ எப்படி திரும்ப உயிரோட வந்தா அப்படின்னு யோசிக்கிறக்கு இல்லையே அந்த இடத்துல ஜெரிக்கோ அப்புறம் இலையினு தூக்கிட்டு பார்த்திங்கன்னா பேன் ரொம்பவே வேகமாக கிளம்பி போய்ட்டான் அவள் எப்படி திரும்ப வந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெண்டு பேருக்குமே ஆச்சரியமா இருக்குது பரவாயில்ல அவள் எப்படி இங்கே தானே சுற்றிட்டு இருக்க போகிறான் நம்ம அவனை சாப்பிட்றதுக்காக இன்னும் நம்மக்கிட்ட நிறையா நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றி தூக்கிட்டு வந்தேன் நம்ம பேன் பார்த்திங்கன்னா தொப்புன்னு ஜெரிக்காக போடுறான் பேன் நல்ல வேலை நீ எப்படி சுற்றிட்டு நினைச்சேன் ஆனா அந்த இடத்துல நடந்தது கேட்கும் அவங்க என்னோட ஆத்மா எடுத்ததுக்கு அப்புறம் வெளியே போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு ஆத்மா வந்து என்ன காப்பாத்துச்சு அது வந்து ஜிவாகோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் பேசிட்டே இருக்கிறான் ஏ ஜிவாகோ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி பண்ணினா செலியன் வந்து உனக்கு மேலே ரொம்பவே கோச்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிட்டே இருக்கிறான் பரவாயில்ல நீ என்னோட மகன் தானே தயவு செஞ்சு போய் உயிரோடுறா நீ உனக்கு பிடிச்சவங்களோட வாழ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆத்மாவை ஜிவாகோ பார்த்தீங்கன்னா தேங்க பண்ணிட்டான் அண்ட் இதை பார்த்தா நம்ம இலையனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுகு வந்துருச்சு அண்ட் ஜெரிகோமே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறா ஜெரிகோ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன் எப்படியாவது பேனுங்கிறது தூக்கிட்டு போயிரு அப்படின்னு இலையன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ ஃபஸ்ட் இலையனு தூக்கிட்டு போய் ஏன்னா இலையனுக்கு தான் ரொம்ப அடிபட்டு இருக்குது அப்படின்னு பேன் பேசிட்டு இருக்கிறான் பைத்திகர்ணாண்டி நான் ஒரு ஃபாரிப்டன் ஸ்பெல்னால் அவைக்கன் பண்ணப்பட்ட ஒரு டெட் சோல் தான் நான் எப்படி இருந்தாலும் செத்து பிறவேனால ஜெரிக்கோ எப்படியாவது பேனை தூக்கிட்டு போய் அப்படின்னு நிலையம் பேசிகிட்டே இருக்கும்போது அட கன்றாவிய சரி சரி எப்படியாவது ஏதாவது பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ ரெண்டு பேருமே தூக்கிட்டு போகிறா நான் உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீ இங்கே எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிக்கோ அவங்க ரெண்டு பேரும் தூக்கிட்டு போய்ட்டு இருக்கிறா அண்ட் அதே சமயத்தில் ஃபெர்சனில் இங்கே நம்ம ஃப்ராட்ரி இருந்தால் வேலை காட்டியிருக்கிறான் அதாவது ட்ரேஃபர்ஸ் ஸோ அந்த இடத்துல நிறைய இளம்பெண்கள் வரும்போது அந்த இளம்பெண்களோட ஆத்மா ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறான் எனது அந்த ஆத்மா எடுக்கக்கூடாதா ஆனால் அதனால் நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அடாடா யாரோ வந்துட்டாங்களா இருக்குதே ஃபார்மர் ஹோலிக் நைட் ட்ரேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அந்த இடத்துல யாருன்னு பார்த்தா தனியே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல டெல்ரே தான் இருக்கிறா நீ இங்கே இருக்கிறியா நீங்க இங்கே இருக்கிறனா நீ என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ட்ரேஃபர்ஸுக்கு சேம ஆச்சரியமாக இருக்குது லார்ட் டென்சலோட பிளேயாடிஸ் ஆஃப் த அசூர்ஸ் கையில் இருக்கிற நான் தான் என் பெரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கிறா மரியாதை டெல்ரே மேலே கை வைக்காமல் இங்கேருந்து ஒதுங்கி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சிட்டு இருக்கிறான் எனக்கு என்னாச்சு நான் இப்போ என்ன சொன்னேன் நான் ஏன் உன்னை அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஃபர்ஸுக்கு சேம ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா என்னோட சாமிங் பவர் தான் ஸோ என்னோட லவ் ட்ரைவ் அப்படிங்கிற ஒரு பவர் உன்னை என் காதல் வலையில் விழுத்துருச்சு என்னோட பவர் வந்து நீ தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ட்ரெல்ரே பேசிகிட்டே இருக்கிறா ஆனால் அதே சமத்துல இதுக்கெல்லாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நான் உன்னை காதலிக்கிற 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 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைவர்ஸ் கத்திகிட்டே இருக்கிறான் ஆட என்னடா ஆச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ட்ரைவர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல ஆடேங்கப்பா எனக்கு நீ சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குது இன்னும் நல்லா கத்தி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு டிரில்லரை பேசிகிட்டே இருக்கிறா ஆனால் அந்த இடத்துல ட்ரெல்ட்ரை பார்த்திங்கன்னா ஆர்ட்ரி வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான் ஏ யார் அதை அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே ஆனால் அதே சமயத்தில் அந்த அம்பையுமே பார்த்தீங்கன்னா ட்ரைவர்ஸே வாங்கிட்டான் என்ன பண்ணிட்டு இருக்கற நீ இன்னைக்கு என்னை ஒரு தடவை யோசிச்சு இல்லை என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ உனக்கு பிடிச்ச டெல்ற நீ காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ட்ரேவர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு கிஸ் பண்ணுறான் இஸ் பண்ணுன்னு அடுத்த செகண்டே அந்த இடத்துல அர்டின் மறுபடியும் அட்டாக் பண்ணுறான் அண்ட் அந்த அட்டாக்குமே பாத்தீங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா ட்ரேஃபஸ் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னு சரி இப்ப என்னோட பவர் நல்லா வேலை செய்தாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெல்ட்ரி பேசிகிட்டே இருக்கிறான் அண்ட் அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்டின் மறுபடியும் அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறான் அவனோட உடம்பு திடீர்னு ஏதோ ஷாக் அப்சர்வ் ஆன மாதிரி இருக்குது அண்ட் மேல இருந்து பார்த்தீங்கன்னா அட்டேங்கப்பா யாரும் வந்து கிளவனை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா இருக்குது கிளவி உனக்கு இதே வேலையை போச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்டின் பேசிட்டே இருக்கிறான் நீ என் உடம்பு என்ன பண்ண என்னால் எதுவுமே பண்ண முடியல என் பவர் எதுவுமே யூஸ் பண்ண முடியல அப்படிங்கும்போது நான் என்னோட வெயின் பவர் உன் மேலே யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த பவர் உன் மேலே இருக்கும்போது உன் பவர் கொஞ்சம் கொஞ்சமாக மினிமைஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆர்டின் பேசிட்டே இருக்கிறான் இந்த மாதிரி கேவலமான ட்ரிக்கெல்லாம் நான் விழுக மாட்டேன் அப்படின்னு ஆர்டின் போகும்போது அந்த இடத்துல வெயிலை பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான் ஒரு வழியா என்னோடய சக்தி நீங்கள் பார்த்துட்டீங்களா டெல்ரை அப்படின்னா நான் உங்களை காதலிச்சு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒத்துக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வெயில கேட்டுகிட்டே இருக்கிறான் நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண போகிற டெல்ரைக்காக இந்த அடி அப்படின்னு வெயிலோ பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிக்கிறான் அண்ட் அதே சமயத்தில் டெல்ரை கூட அவனோட இன்னொரு டென் கமெண்ட்மெண்ட்ஸ் கோ மட்டும் வந்திருப்பான் அண்ட் அவனவே பார்த்தீங்கன்னா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறான் எப்படியாவது மற்றவங்க பார்க்குறதுக்குள்ளே நம்ம டிரைஃபர்ஸ்ட்டு தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அதோட இந்த எபிசோட் முடிக்கப்பட்டதே